அன்னைக்கு ஒரு நாள் வாஷிங்டன் டிசியில நடந்த ஒரு சரியான கால்வழி, அப்பதான் என் கண்ணில் பட்டது இந்த இ ஸ்கூட்டர். அட, இதே வாடகைக்கு எடுத்துக்கலாமேனு எடுத்துக்கிட்டோம். அட, இந்த வண்டி எப்படி அன்லாக் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்பதா அங்கே போட்டிருந்தது. அந்த ஸ்கூட்டரோட ஆப்பை மொபைல டவுன்லோட் பண்ணிட்டு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணணுமா? ஸ்கேன் பண்ணா மட்டும் பார்த்தாது, அதுக்கப்புறம் நமக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியுமான்னு அது ஒரு 10 கேள்வி கேட்கும். அதுக்கெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு நம்ம கார்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி அன்லாக் ஆகும். ஸ்கூட்டர் அன்லாக் பண்ணிட்டு கிக் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்துட்டு பட்டனை பிரஸ் பண்ணா வண்டி ஓடவே இல்லை. என்னடா அதுன்னு 10 நிமிஷம் திணறிட்டே இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, வண்டி மூவிங்லேயே இருக்கும் போது இந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் மோட்டர் ஆன் ஆகுமா. ஸ்கூட்டர் என் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நானும் என் பொண்ணு ஜாலியா டிசியை சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்கூட்டர்லயே பெல் இருக்கு, ஃப்ரண்ட் பிரேக் இருக்கு, இந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் வண்டி மூவ் ஆகும். சைக்கிளுக்கு எப்படி ஸ்டாண்ட் போடுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஸ்டாண்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்கூட்டர் எப்ப அன்லாக் பண்றோமோ அப்பயே டைமர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கூட்டர் எல்லா இடத்துலயும் பார்க் பண்ண முடியாது, அதுக்குன்னே லொகேஷன் வச்சிருப்பாங்க, அங்க மட்டும் தான் பார்க் பண்ண முடியும். எனக்கு இந்த ஸ்கூட்டர் ஓட்டுனது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. நீங்க இருக்க இடத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.